Friends, I am happy to have inaugurated a statue of the great son of soil, Bharat Ratna MGR, a short while ago. MGR is one of the most respected icons of India. He ruled the film screen and the hearts of the people. நண்பர்களே, தற்பொழுது நான் இந்த மண்ணினுடைய மைந்தன் மகத்தான திரு எம்ஜிஆர் அவர்களுடைய சிலையை நான் திறந்து வைத்திருக்கிறேன். பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் தமிழக மக்களுடைய மரியாதைக்குரிய அடையாளமாக திகழ்ந்தவர். இவர் திரையுலகில் மாத்திரம் கோலோச்சவில்லை, மக்கள் மனதிலும் இதயத்திலும் கோலோச்சி இருக்கிறார். MGR worked extensively for the downtrodden. His social welfare schemes gave strength to the fight against poverty. MGR அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக மிக திறமையாக செயல்பட்டார்கள். அவருடைய சமூக நல திட்டங்கள் ஏழ்மை எதிர்த்து நாம் போராடுவதற்கு மிகப்பெரிய வலிமை சேர்த்தது. Today, I am happy to share two things with you. We decided to rename the Chennai Central Station after the great MGR. இன்றைய தினம் இரண்டு விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயரால் இனிமேல் அழைக்கப்படும். And our railway minister is here. நம்முடைய ரயில் துறை அமைச்சர் அவர்களும் இங்கே இருக்கிறார்கள். We are also seriously thinking about ensuring that flights to and from Tamil Nadu have in-flight announcement in Tamil language.